தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இருக்கீங்களா பார்த்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் எரிமையாயிரே வாக்கினர் நூலில் புதிய நித்திய உடன்படிக்கை பற்றி நாம் வாசிக்க கேட்குறோம் அந்த உடன்படிக்கையின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் கடவுள் நம் கடவுளாக இருப்பார் அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் இதயத்தில் எழுதி வைப்பார் அத்தகைய புதிய உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையுமே இரத்தத்தின் தான் நிறைவேற்றப்படுகின்றது இந்த புதிய நித்திய உடன்படிக்கையும் கூட இரத்தத்தின் வழியாகத்தான் நிறைவேற்றப்பட முடியும் அதுவும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் அதன் வழியாக மட்டும்தான் இந்த புதிய நித்திய உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் ஆகவே அவர் பாடுபட வேண்டியது தேவை அது இல்லாமல் நமக்கு இந்த உடன்படிக்கையில் நம்ம கடவுளுடைய மக்களாக இருக்க முடியாது நம்மை படைய முடியாது ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த நற்செய்தியில் பேதுரு ஆண்டவருடைய பாடுகளை தவிர்க்க முயற்சி செய்கின்றார் நீங்கள் இப்படி பாடுபடக்கூடாது நீங்கள் மகிமை அடையணும் ஆனால் பாடுபடாமல் மகிமை அடையணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேதுருவை பார்த்து சொல்லிடுறார் அப்பாலி பூ சாத்தானே அப்படின்னே சொல்லிடுறார் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நாம் மீட்புக்கு அவர் பாடுபட வேண்டும் பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த புதிய நித்திய உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் பாடுபட்டால்தான் மகிமை பாடுபடாமல் நாம் மகிமை அடைந்தாலும் அது நிலைக்காது அதே சமயத்தில் நாம் பாடுகளில் இருக்கும்போது மகிமை அண்மையில் உள்ளது என்பது உறுதி ஆகவே அந்த எதிர்நோக்கோடு நாம் பாடுபட முடியும் என்ற எல்லா உண்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கின்றார் திருச்சபையில் இந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாறுலேயும் பேதுருவை போல சிலுவை இல்லாமல் மகிமை அடைய வேண்டும் என்ற முயற்சிகள் பேதுரு சொல்கிறாரு அந்த மாதிரி முயற்சிகள் பல தருணங்களில் நடந்திருக்கின்றது அது வெற்றியை நமக்கு கொடுத்ததில்லை ஏன்னா சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை அப்படி தான் இன்றைய புனிதருடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்ம பார்க்குறோம் புனித டொமினிக் அவர் வாழ்ந்த காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அப்போ ஒரு தப்பறை ஆல்பிஜென்சியன் தப்பறை என்று அந்த தப்பறையை பரப்பியவர்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை கருதினாலும் கூட இந்த உலகம் தீயது இந்த உலகத்தை சார்ந்து எல்லாமே தீயது இந்த உடல் தீயது அப்படின்ற மாதிரி அவங்க கற்பித்து வந்தார்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்பவும் ஒருத்தல் நிறைய ஒருத்தல் முயற்சி ஏன்னா இந்த உடல் தீயது அப்படின்னு அவங்க கருதுனாங்க இந்த உடலுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க அவங்க மற்றவங்கிட்ட போய் போதிக்கும் பொழுது மக்களுக்கு வந்து அவங்க போதனை ஏற்புடையதாக இருந்தது ஏன்னால் அவங்க வாழ்க்கை முறையை பார்த்தபோது அவங்க எவ்வளோ எளிமையாக வாழ்கிறாங்க அவங்க ரொம்பங்களை வருத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் எளிமை மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்க வேண்டும் அதனால் நிறைய பேர் இந்த தப்பையாள விழுதுட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் புனித டாமினிக் வந்தார் அப்போ பார்த்திங்கன்னா உண்மையான விசுவாசத்தை போதித்த கத்தோலிக்க போதகர்கள் மிகவும் சுலபமான வாழ்க்கையை ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததினால் அவங்களுடைய போதனை மக்களுக்கு சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை அவங்க போதனை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த சூழ்நிலை டொமினிக் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் எளிமையான வாழ்க்கையாக மாற்றி உள்ள ஒழு ஒருத்தல் முயற்சிகள் கூட ஆனால் அந்த உல உடல் தீயது என்பதற்காக கிடையாது ஆனால் மாறாக உண்மையை பறைசாற்றுவதற்காக எளிமையை கடைபிடித்து அவர் போதித்த பொழுது பலருக்கும் ஏற்புடையதாக அவருடைய போதனை இருந்தது அதனுடைய அது தப்பறை தோற்கடிக்கப்பட்டது சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை சிலுவை இருந்தால் கண்டிப்பாக மகிமையும் அண்மையில் உள்ளது இந்த பொருந்து டாமினிக் வழியாக தான் அன்னை மரியால் ஜபமாலையை கொடுத்ததாக கருதப்படுகின்றது மரியாலும் இந்த உண்மையைத்தான் நமக்கு கற்பிக்கின்றார் சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை சிலுவை கண்டு நாம் அஞ்சக்கூடாது என்று அன்னை மரியாளுடைய நவ இடைவிராச பக்தி இந்த உண்மையை தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆகவே நாம் அனைவருமே எப்பொழுதும் பேதுரை போல இருந்துவிடாமல் நம் வாழ்க்கையின் யதார்த்தமான சிலுவைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக மகிமை நிலைக்கும் மகிமை அடையவும் அதே சமயத்தில் நாம் சிலுவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும்போது எந்த விதத்திலும் எதிர்நோக்கி இழக்காமல் மகிமை அண்மையில் உள்ளது என்ற உறுதியோடு அவற்றை சந்திக்கவும் வர வேண்டிக் கொள்வோம் அன்பு தந்தை இறைவா உங்களுடைய மகன் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்காக நன்றி கூறும் நாங்கள் அவருடைய பாதையில் சிலுவையின் வழியாக மகிமை அடையவும் எங்கள் சிலுவையின் மத்தியில் எப்பொழுதுமே எதிர்நோக்கி எழுந்து விடாமல் இருக்கவும் அருள் புரியுமாறு அதே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே ஆமென்